Hi friends, welcome back to our channel. உங்க வைலப் தமிழன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டூ டேஞ்சரஸ் ஃபிஷ் பத்தி தான், டாப் 1 டாப் 2. இந்த ஃபிஷ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னென்ன ஃபிஷ்னா எலக்ட்ரிக் ஹீல் அண்ட் ரெட் லைன் ஃபிஷ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். வாங்க டாப் 1ல எந்த ஃபிஷ் இருக்குன்னு பார்த்தறலாம். எலக்ட்ரிக் ஹில் தான் फ्रेंड्स டாப் 1 பிளேஸா புடிச்சிருக்கு. அதுக்கு ஏன் எலக்ட்ரிக் ஹில்னு பேர் வந்துச்சுனா அதால கரண்ட உருவாக்க முடியறனால தான் फ्रेंड्स அதுக்கு எலக்ட்ரிக் ஹில்னு பேர் வந்துச்சு. फ्रेंड्स அதோட உண்மையான பேர் என்னன்னா நைஃப் ஃபிஷ் தான் फ्रेंड्स அதோட உண்மையான பேர் फ्रेंड्स. அதால எவ்வளவு கரண்ட உருவாக்க முடியும்னா 600 வோல்ட் கரண்ட கூட உருவாக்க முடியும் फ्रेंड्स. அதனால தான் फ்रेंड्स முதலியலா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி எது வேணாலும் அதால கொல்ல முடியுமா फ्रेंड्स. அது எவ்வளவு அதால லைஃப் ஸ்பென் பண்ண முடியும்னா 12 ல இருந்து 22 இயர்ஸ் வரை லைஃப் ஸ்பென் பண்ண முடியுமா फ्रेंड्स. டாப் 2ல எந்த ஃபிஷ் இடம் பிடிச்சிருக்கனா ரெட் லைன் ஃபிஷ் தான் फ्रेंड्स டாப் 2 பிளேஸா பிடிச்சிருக்கு. ரெட் லைன் ஃபிஷ் இருக்குறதுலயே ரொம்ப ரேரான ஃபிஷ் தான் फ्रेंड्स. அது எங்க இருக்குனா கடலுக்கு அடியில 1 மீட்டர்ல இருந்து 300 அடி வரை பள்ளத்தாக்குல தான் फ्रेंड्स அது வாழு தான் फ्रेंड्स. அது பியூட்டிஃபுல் மட்டும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நச்சுத்தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எதுவும் பியூட்டிஃபுல்லாக இருந்துட்டு நம்ம எடை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அதை டச் பண்ண போனால் உங்களுக்கு தான் ஆபத்து ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதோடைய விங்ஸ் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செதில்கள். அந்த செதில்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடைய விஷமே. அது மட்டும் நம்ம கையில் போட்டுருச்சுன்னா நம்மளுக்கு வந்து 7 வாரம் ஒரு வாரம் நம்ம வந்து பெட்லேயே கடக்க வேண்டியதானா ஃப்ரெண்ட்ஸ். அது எத்தனை சென்டிமீட்டர் வளரும்னா 30 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ லைஃப் ஸ்பென் பண்ணும்னா 12 வருஷம் வரை உயிர் வாழுமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி.